உழவன் ஃபவுண்டேஷன் எதுக்கு ஆரம்பித்தோம் அப்படிங்கும்போது அண்ணா அது விஷயத்த அண்ணா அவராளாக நான் சொல்ல முடியாது. நம்மளுடைய ஸ்ட்ரென்த்திலேருந்து ஒர்க் பண்ணணும். உழவன் ஃபவுண்டேஷன் வந்து என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, என்னுடைய ஸ்ட்ரென்த்து நீங்கள் தான் மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத என்னுடைய ஸ்ட்ரென்த்து நான் எடுத்துக்கிட்டா அப்படி தான் நான் நினைக்கிறேன். அப்படிங்கும்போது ஒரு சென்னை மாதிரி ஒரு இடத்துல ஒரு பாப்புலர் மீடியாவில் விவசாயம் பற்றின ஒரு உரையாடல், விவசாயம் பற்றின கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு தலைமை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படின்னு நம்பும்போது முதல்ல அட்வைசர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கூட சேர்ந்து தான் இங்கே மிகப்பெரிய பலம். இங்கே வந்து அனந்த் சார் பாமியன் சார் கிட்டே ரெகுலராக பேசுறது, நாங்கள் ரெகுலராக சினிமா பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறது மாதிரி இன்றைக்கி விவசாயத்தை பற்றி ஒவ்வொரு டவுட்டும் கவர்மெண்ட் பாலிசிஸ் மாறும்போது அதுக்கான விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு என்னுடைய உரையாடலே மாறி இருக்கு சமீப காலத்தில். அதுக்கு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் தான் நம்ம அப்படியே நன்றி சொல்ல முடியும். அப்படி எனக்கு ஏற்பட்ட மாற்றம் நான் எங்கே வெளிப்படுத்த முடியும்? இந்த மாதிரி ஒரு ஒரு விழாவில் அவங்களை கௌரவப்படுத்தும் போது அவங்க பகிர்ந்ததன் மூலமாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்தி மறுபடியும் என்னென்னா, இந்த ஒரு இண்டஸ்ட்ரி, இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் எல்லாருமே ரிலேட்டட், எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. எல்லாரும் சாப்பிட்றோங்கும் போது நம்ம எல்லாருக்குமே விவசாயம் கனெக்டட். அப்படி நுகர்வோராக இருக்கிறவங்க நம்மளுடைய சிந்தனை மாறுனா இங்கே விவசாயம் மாறும். நாம தான் நமக்கு என்ன வேணும்னு நம்ம கேட்கணும். நாம என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுல ஒரு அரசியல் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அப்படிதான் நான் ஆலிவ் ஆயில் சாப்பிட மாட்டேன், எங்கள் ஊர் நல்லெண்ணெய் சாப்பிட்றேன் அப்படின்னு முடிவு பண்ணால் அதில் ஒரு முக்கியமான மாற்றம் இருக்குது. நாம் லோக்கலில் நம்மளோட ஊரில் கிடைக்கிற பொருட்களை வாங்கி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு மாறினாலே பெரிய மாற்றம் இருக்குது. அது பெண்கள்கிட்டருந்து ஆரம்பிக்குது. எனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு எனக்கு நான் உடல் கூட யோசிச்சதே கிடையாது, என் ஒய்ஃப் தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ ஒரு 6-7 வருஷமாக எங்கள் வீட்டில் சிறுதானியமாக சாப்பிட்ருக்கோம். சிவராமன் சார் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். இஸ்மாயில் சார் முதல்ல கிண்டல் பண்ணார், என்னப்பா சிறுதானி சாப்பிட சொல்கிறாரா அப்படிம்பாரு. ஆமாம் சார் நாங்கள் மாறிட்டோன்னே சொன்னேன். ஸோ எங்களோட உணவு பழக்க வழக்கம், நாங்கள் சாப்பிட்ற அரிசி, இப்போ குள்ளக்காரங்கிற அரிசி வெரைட்டிலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் இன்றைக்கி நாங்கள் டெய்லி மார்னிங் குள்ளக்கார அரிசிலாம் கஞ்சி குடிக்கிறோம், உளுந்து கஞ்சி குடிக்கிறோம். அப்படி உணவு பழக்க வழக்கம், எங்களுடைய உரையாடல் எல்லாமே மாறி இருக்கு. இந்த மாற்றம் ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்போ எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா இந்த மேடை தான் முக்கியமான ஒரு மேடையை நான் பார்க்குறேன். அண்ட் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் பகிர்ந்துக்கிட்ட விஷயங்கள் நீங்கள் எடுத்து பாருங்க இல்லையா. இப்போ வந்து இஸ்மாயில் சார் மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் வந்து எங்கெல்லாம் காலேஜில் இல்லையேன்ற மாதிரி கேள்வி கேட்டு சொல்லிக் கொடுத்து எனக்கு வாழ்க்கை பூரா அவர் சொல்லிக் கொடுத்தது மறக்கவே மறக்காது. உப்பு போட்டால் கருவாடாகும், உப்பு மண்ணில் போட்டால் மண் கருவாடாகும். இதை திரும்ப திரும்ப வந்து இவ்வளோ சிம்பிளாக வந்து ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. இந்த மாதிரியான ஒரு உரையாடல் எங்கே நமக்கு கிடைக்கும்? இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸை இந்த இடத்துல கொண்டு வந்து அவங்க உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற விஷயம்தான் இந்த இந்த விழாவுடைய நோக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட்டு தொகையாக நீங்கள் சொன்னால் இது சின்ன தொகை தான், ஆனால் அது என்ன சந்தோஷம்னா இந்த தொகை மறுபடியும் விவசாயத்துக்குள்ளே தான் போகுங்கிறது தான் இதில் மிகப்பெரிய சந்தோஷம். இந்த தருணத்தில் அடுத்து என்ன எடுத்து போகணும் அப்படின்ற ஒரு பயம் வருது, ஒரு ஒரு அக்கறை வருது. எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கும்போது நிச்சயமாக இயற்கையை நம்ம காப்பாற்றிக்கணுங்கிறதுல வந்து மாற்றமே இல்லை. நம்ம வந்து ஏதோ வந்து இந்த வேர்ல்டு எப்படி மாறிட்டுருக்கு அப்படின்னு வந்து எங்கேயோ வந்து யூஎனில் உட்காந்து தான் பேசணும்னு இல்லை. நம்ம ஊர் பெண்களில் கிராமத்தில் இருக்கிறவங்க அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க, பனிக்கட்டி உருகிக்கிட்டு இருக்கு, 2 டிகிரி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியானா 10,000 உயிரினங்கள் அழிஞ்சிருமா? அப்போது நீங்கள் எந்த காலத்தில் எப்போ மழை பெய்யும்னு தெரியாது, அப்போ நீங்கள் எப்போ பயிரிடணும்னு தெரியாது. இதெல்லாம் எல்லாமே மாறி போச்சுன்னா இதுவரைக்கும் இந்த சமுதாயத்தில் ஒரு படிப்பினை இருக்குல்ல, இந்த காலத்தில் மழை பெய்யும், இந்த காலத்தை வித வச்சா இந்த காலத்தை அறுவடை செய்கிறான்னு, அப்படி எல்லாமே மாறிடும். கம்ப்ளீட்டாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே கம்ப்ளீட்டாக மாறிப்போம். அப்போ எதை நினச்சி நீங்கள் வாழ முடியும்? சூரியன் மட்டும் வரும், மற்றதெல்லாம் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அப்போது நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும்னா மறுபடியும் இந்த உழவன் ஃபவுண்டேஷனோட நோக்கம் என்னென்னா நுகர்வோரை விவசாயம் நோக்கி கொண்டு போகிறது தான். நாம் எல்லாரும் என்ன சாப்பிட்றோம், எங்கேருந்து வாங்கி சாப்பிட்றோம்? அன்றைக்கி ரொம்ப அழகாக சார் சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஷர்ட்டு போட்டால் மேட் இன் பங்களாதேஷ்னு போட்டிருக்கு, ஒரு ஷர்ட் போட்டால் மேட் இன் சைனான்னு போட்டிருக்கு. ஆனால் பருப்பு எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா நமக்கு? இந்தியாவில் விளையிற பருப்பான்னு நமக்கு தெரியுமா? இது இந்தியாவில் விளையிற அரிசியான்னு நமக்கு தெரியுமா? அப்படிலாம் நம்ம யோசிச்சதே கிடையாது. அப்படியான சிந்தனை நமக்கு தேவை. ஸோ இப்படி நம்மளோட நுகர்வோருடைய சிந்தனை மாத்துறதும் இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் பார்க்குறவங்களுக்கு அது நிச்சயமாக புரியும், அதை நோக்கி சிந்திக்க ஆரம்பிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் நிறைய இடத்துல வந்து ஒருத்தருட்டா பேசும்போது இங்கே ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கிறது வந்து ஆள் பற்றாக்குறைங்கிற ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இந்த ஆள் பற்றாக்குறையை அணுகிறதுக்கு அதுக்கு சொல்யூஷன் இருக்கிறது கருவிகள் தான். இன்ஜினியருக்கு பஞ்சமே இல்லாத தமிழ்நாடு இருக்குது, அவ்வளோ இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. நானே ஒரு இன்ஜினியர், ஆனால் நான் வேறு ஏதோ தொழில் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இன்ஜினியர்ஸ்க்கு பஞ்சமே இல்லாத இந்த ஊரில் இன்ஜினியர்ஸ் நினச்சா இங்கே இருக்கிற அவ்வளோ ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். கருவிகள் ரொம்ப அவசியமாக இருக்குது. இன்றைக்கி 1 ஏக்கரில் விவசாயம் பண்ணுறவங்க, வேலை செய்கிறவங்களுக்கு குனிஞ்சே வேலை செய்ய வேண்டியது இருக்குது. நின்றுக்கிட்டே வேலை செய்கிற மாதிரி அவங்க உழைப்பை வந்து உறிஞ்சாமல், அவங்களுடைய எனர்ஜியை உறிஞ்சாமல் ஈஸியாக விவசாயம் பார்க்குறதுக்கு கருவிகள் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதுவும் நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி அது பிளாக்குக்கு பிளாக் வேறையாக இருக்குது.
வெளிநாட்டிலேருந்து எத்தனையோ கருவிகள் வருது, அது கவர்மெண்ட் வாங்கி வாங்கி கொடுக்குறாங்க, வாங்கி சும்மா இருக்குது. பெரிய என்னெல்லாம் வச்சு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த கருவிகள் பயனுள்ளதாக இருக்குது. சின்ன சிறு விவசாயிகளுக்கு அவங்க காசு கொடுத்து வாங்குற மாதிரியான கருவிகள் இன்னும் அவைலபிளாக இல்லை. ஸோ உழவன் ஃபவுண்டேஷன் அடுத்த கட்டமாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறது இந்த கருவிகளுக்கான வடிவமைப்பு, இதுக்கான டிசைன் காம்படிஷன் அதை நோக்கி தான். இன்னைக்கு ஏற்கனவே விவசாயிகள் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, விவசாயம் இன்ஜினியரிங் படிக்காதவங்களே அவ்வளோ கருவிகள் செஞ்சு வச்சுருக்காங்க, ஆனால் அது வெளிச்சம் இல்லாமல் இருக்குது, அது மாஸ் ப்ரொடக்ஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ அடுத்து அந்த சார் கூட நாங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ சொன்னது, அடுத்து எடுத்துகிட்டு போக வேண்டியது ஒரு பெரிய ஒரு கன்சார்ட்டியம் மாதிரி, வேற இந்த மாதிரியான சிறு குறு விவசாயிகளுக்கு பயனடைகிற எக்யூப்மெண்ட் டிசைன் அதை ஒருங்கிணைக்கிற ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறது எங்களுடைய அடுத்த கட்டமாக இருக்குது. அதுக்கான விஷயங்களை என்ன ஷேர் பண்ணிக்கணும், இதுக்கான காம்படிஷன் ஏற்கனவே நடத்தணும், எல்லா இன்ஜினியரிங் காலேஜுக்கும் பேம்ப்ளெட்ஸ் அனுப்பி பெரிய கேஷ் ப்ரைஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி பண்ணோம். 150 காலேஜுக்கு அனுப்புதில் ஒரு 40 காலேஜிலேருந்து என்ட்ரீஸ் வந்துச்சு. பட் அதுக்கு அவங்களுக்கும் அதில் முக்கியமான சில விருதுகளை வந்து போன வருஷத்தில் நாங்கள் கொடுத்துருந்தோம். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அதில் வந்து உட்காந்துக்கிட்டே உழவு ஓட்டுற மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட் ஒருத்தர் செஞ்சுருந்தார். ஒரு பையன் வந்து அவங்க வீட்டில் சிறுதானியம் உடைக்கிறதுக்கான கருவி இல்லை, எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு அவனே ஒரு 12th படிக்கிற பையன் ஒரு கருவி பண்ணியிருக்கான், ஒரு நம்ம ஊர் ஆட்டாங்கலை வச்சே ஒன்று அழகாக ஒன்று பண்ணியிருந்தான். ஸோ அப்படியான நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்குது, அதை ஒருங்கிணைக்கணும். அது இல்லாமல் டிசைன் காம்படிஷன்ஸும் நடத்தலான்னு இருக்கும், அப்போ தான் இன்ஜினியர்ஸ் விவசாயத்தை நோக்கி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நான் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறப்போ சார் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ளம் டெஃபினிஷன் அப்படிம்பாங்க, என்ன ப்ராப்ளம்னு ஃபஸ்ட் டெஃபைன் பண்ணணும். அப்படி ப்ராப்ளம்ஸ் இங்கே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் ப்ராஜெக்ட்ஸ் காசு கொடுத்து வாங்க வேணாம், இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தாலே இங்கே பெரிய மாற்றம் ஏற்படும் நான் நம்புகிறேன். அண்டு இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஃபார்ட்டிஃபிகேஷன் என்னென்னு நமக்கு தெரியல, இஸ்மாயில் சார் அழகாக சொல்லி கொடுத்துட்டு போனார், அது ஒரு படிப்பினை. இது இந்த இந்த ஃபுட்டு நம்ம இன்றைக்கி என்ன சாப்பிட்றோமோ நம்மளோட சிந்தனை அதுக்கேற்ற மாதிரி மாறுன்றாங்க. இன்றைக்கி நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு மார்னிங் நீங்கள் ப்ளசண்ட்டாக இருக்கும் சிந்தனைன்றாங்க. அப்படி ஃபுட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட், எனக்கு அழகாக சுரமன் சார் புரிய வச்சார். இத்தினோண்டு மாத்திரை அதை போட்டால் உடனே வாந்தி தலைவலி எல்லாமே குணமாகுதுன்னா இத்தினோண்டு ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னா இவ்வளோ சோறு சாப்பிட்றோமா, அதுக்கு இவ்வளோ பவர் இருக்கும். அப்போது அது என்ன சாப்பிட்றோங்கிறத யோசிச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான உரையாடல்கள் நீங்கள் ஏற்பட்டுச்சு, அடுத்து நம்ம எதை நோக்கி பயணிக்க போகிறோம் அப்படின்றது பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது. அண்டு இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருத்தர் பகிர்ந்துக்கிட்ட விஷயங்கள் எதுக்காக அந்த விதையை நம்ம சேர்க்கணும்னா, நம்ம விதை அது எப்படி அதுக்கு ஊட்டச்சத்து கொடுத்தா அது எப்படி வளரும் நமக்கு தெரியும், இன்னொருத்தர் கொடுக்குற விதையில நம்ம விவசாயம் பண்ணோம்னா என்ன ஆகும் ஒரு நிலம புரியுது. அப்போ பாரம்பரிய விதை நமக்கு எவ்வளோ முக்கியங்கிறது அழகாக ஒரு வாக்கில் சொல்லி புரிய வச்சாங்க இல்லையா. இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயமும் இதில் கிடைச்சதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் உங்கள் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ நன்றி, அவ்வளோ அழகாக அந்த ஃபங்க்ஷனில் தொகுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வெற்றிமாறன் சார் ரொம்ப நன்றி, இங்கே வந்து கலந்துக்கிட்டு இல்லை, அவர் ஒரு விவசாயிங்கும் போது கூப்பிட்ட உடனே வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அண்ணா பேசின விஷயங்கள் நான் தனியாக ஒரு பேசி முடிக்க முடியாது, ஆனால் விவசாயம்னு சொன்னால் எல்லாரும் வந்துடுறாங்க. ராஜவன் சார்கிட்ட இப்படி ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொன்னால் நானே வந்து பண்ணித்தரேன்னு கூட உட்காந்துட்டார் டிசைன் பண்ணுறதுக்கு. அப்படி எல்லாருமே இது கூட ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ சதீஷ் வந்து கூடையே இருக்காப்புல, அவர் ப்ரொஃபஸராக இருந்தாலும் சம்பாதிக்க வேண்டிய அதை விட்டு நீங்கள் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் என்னென்னா, இயற்கையை நோக்கி விவசாயம் நோக்கி நாம் போகும்போது அது நம்மளை நோக்கி பல மடங்கு நம்மளை நோக்கி வருதுங்கிறதுக்கு ஒரு அழகான உதாரணம். நாங்கள் அந்த சூறாவளி ஓடை சரி பண்ணிகிட்டு இருக்கோம், அது ரொம்ப வருஷமாக பராமரிப்பு இல்லாமல் இருக்குது, சரி பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த ஓடையை 13 கிலோமீட்டர் சரி பண்ணி முடிக்கிற அன்னைக்கு மழை பெஞ்சு தண்ணி வருது. அது வந்து அதை நீங்கள் எப்படி சொல்ல முடியும், நம்ம ஒரு கை வச்சா அதை நம்ம அணைச்சிக்கிறது இயற்கை நம்மளை, அது அதை புரிஞ்சிக்கவே முடியாது அந்த விஷயத்தை. அந்த சூறாவளி ஓடைய வருஷம் நாங்களே பராமரித்து கொடுக்குறோமா, அது இங்கே நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு தடவை ஒரு விஷயத்தை புதுசாக எடுத்து செய்கிறப்போ அதுக்கு பெரிய பொருட்செலவாகுது, ஆனால் அதை வருஷம் பராமரிக்கிற செலவு கம்மியாக தான் இருக்கும். அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதுக்கான பர்மிஷன்ஸ் நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு இதுவாக நான் கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி தொடர்ந்து விஷயங்கள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறது வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ். அதில் ஆம்பனால் ரொம்ப முக்கியமான ஒரு கம்பெனியாக இருக்காங்க. நீங்கள் எந்த ஒர்க் பண்ணுறதுனாலும் சொல்லுங்கள், நாங்கள் கூட வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிஎஸ்ஆர் ஃபண்டு தான் எங்களை சுற்றி இருக்கிற விஷயத்தில் மட்டும் பண்ணாமல் எங்கே நல்ல விஷயம் நடந்தாலும் நாங்கள் கூட இருக்கணும்னு சொல்லி வந்தாங்க. ஸோ சூறாவளியுடைய சரி சமைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தது ஆம்பனால். ஸோ அந்த மாதிரியான நல்ல உள்ளங்கள் இது கூட இருக்கிற வரைக்கும் இது தொடர்ந்து இந்த பணி சிறப்பாக போயிட்டே இருக்கும்னு நான் நம்புகிறேன், ஆண்டவனையும் வேண்டிக்கிறேன், தொடர்ந்து போகணும். நன்றி. முக்கியமாக மீடியா நண்பர்களுக்கு, பிரஸ் மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து கவர் பண்ணி இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நீங்கள் வந்ததுக்கு மறுபடியும் என்னோட மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.